மௌனமும் நமக்குள்ள இருக்கிற ஆழ்ந்த மௌனமும் இன்னொரு இடத்துல சம்பாஷணை பண்ணுவாங்க. நீ நம்ம கேட்போம், பூவே நீ எங்கிருந்து வந்தாய், நீ யார் அப்படின்னு. அது என்ன செய்யும், சிம்பிளாக கேட்கணும். நீ எங்கிருந்து வந்தேன்னு கேட்டுறோம். ரெண்டு பேரும் என்ன செய்ய வேண்டியதானே, கைகோர்த்து மறக்க வேண்டியதானே, ஒரு கோலாகலமான அனுபவம். அதுதான் வந்து இந்த வரைக்கும் மேலாக பண்புகளை சொல்லிடுறோம். நமக்குள்ள ஒரு பேர் சௌரியம் போல, இவர் குப்பை ஒரு சுப்பை ஒரு மாடசாமி ஒரு பேர் சௌரியம் போல ஆர்ட்டை வந்து ஒரு மூணு கேட்டகரியாக பிரிக்கிறாங்க. அதாவது ப்ரீ ஹிஸ்டாரிக்கல் எவிடன்ஸு, ஹிஸ்டாரிக்கல் எவிடன்ஸு, அப்புறம் விஞ்ஞான காலகட்டம்னு சொல்கிறோம். இந்த ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் நம்ம என்ன செய்கிறோம்னா ஒவ்வொரு கருத்தியல் வைக்கிறோம். எழுத்துக்கான வரிவடிவங்கள் இல்லாத ஒரு காலகட்டத்தில் அந்த மக்கள் அந்த குடும்பம் இதனுடைய அடையாளமாக இருக்கிறது வந்து ப்ரீ ஹிஸ்டாரிக்கல் எவிடன்ஸ்னு சொல்கிறோம். அதாவது அவங்களுக்கு ஆனால் அவனாக எழுத தெரியல அப்படிங்கிறத ஒரு சமூக சூழல் அது, அதனுடைய எவிடன்ஸ்ங்கிறோம். இந்த வரலாற்று காலங்கிறத எப்படி சொல்கிறோம் அப்படின்னா, அரசு, மதம், மொழி, அப்புறம் சமூக தொழில்முறைகள், கம்யூனல் சிஸ்டம் எல்லாமே நல்ல நெருக்கமாக இருக்கிற ஒரு காலகட்டத்தை சொல்கிறோம். அப்புறம் வந்து இப்போ விஞ்ஞான காலகட்டம்னு இப்போ சொல்கிறோம்ல, இப்போ நம்ம வந்து கலியுகம்னு சொல்லுவாங்க, நவீனம்னு சொல்கிறோம்ல, இது வந்து விஞ்ஞான யுகம்னு சொல்கிறாங்க. இந்த விஞ்ஞான காலகட்டத்தை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 200 வருடங்கள் ஒரு 14 நாட்களுடைய பிற்பகுதியில் வந்து இன்றைக்கு வரைக்கும் பார்த்திங்கன்னா சயின்ஸோட டெவலப்மெண்ட்டு ரொம்ப அதிதீவிரமாக இருக்குது. அதாவது தொழிலும் ரசாயனம் மற்ற டெக்னாலஜிலாம் ரொம்ப தீவிரமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. எல்லா காலத்துலேயும் வந்து யுத்தம் வந்து இருந்துட்டு தான் இருக்குது, காக்கா காக்கா சண்டைப்பட்டுதான் இருக்குது, மனசை முழுந்து சண்டைப்பட்டுதான் இருக்கிறான். ஆனால் உலக மகா யுத்தங்கிற ஒரு பீதி, உலகத்துலேயுமே ஒரு பீதி எங்கே வருது அப்படின்னா வந்து விஞ்ஞான தளவாளங்களாக வந்து, சாரி, யுத்த தளவாளங்களாக விஞ்ஞான வந்து வந்தது. இப்போ கத்தி எடுத்து போய் நீங்கள் எத்தனை பேரை புத்தம் முடியும்னு யோசிங்க, ஒரு அணுகிட்ட போட்டால் எத்தனை பேர் சாகணும்னு யோசிங்க, அவ்வளோதான் விஷயமே. அப்போ தான் உலகம் பூராவும் ஒரு பொதுவான தாக்கத்தை உண்டு பண்ணுது. அதுதான் ஐநா சபைகள்லாம் உருவாகுது. இனிமேல் நம்ம ஒருத்தர் ஒருத்தர் சண்டை போட்டுட வேண்டாம், வேற ரொம்ப டேஞ்சருக்கான ஒரு ஒருத்தர் நம்ம கையில் வந்துச்சு அப்படின்றத இதை வந்து மாநில சிந்தனையாளர்கள் வந்து இந்த ஐநா சபை ஒத்துக்கிறது இல்லை. எங்கன்னா அது ஒரு அரசியல் அமைப்பு தான், இவங்களுடைய விட்டு அதிகாரம்னு சொல்லிட்டு இவங்க யாரோட சண்டை போடணும், யாரோட கூட்டம் பண்ண வைக்கணும் ஈஸியாக பண்ணிடுவாங்க. அதனால் இது உலக மாநிலம் சம்மந்தமான யோசனைக்குரிய இடம் இந்த ஐநா சபை கிடையாது அப்படின்னு ஒரு கருத்தியல் வரும். அந்த கருத்தியல் என்னென்னா, நான் என்னுடைய உலக மாநிலம் என்னுடைய நட்பு கருதி நான் சார்ந்து வளர்ந்த மொழி, மதம், இனம், அரசு இவைகளெல்லாம் வந்து நான் ஒரு மறுக்கேள்விக்கு உட்படுத்தணும். அது என்னுடைய முருகன் சாமி தான் பெரியவரா, இல்லை என் தமிழ்நாடு தான் பெருசா, நான் தமிழ் மொழி தான் பெருசா, இல்லை நான் தமிழ்நாட்டில் இந்த அரசியல் தான் பெருசான்னு என்ன செஞ்சிருக்கு, மாநிலம் தலைவி, உலக மாநிலம் தலைவி, நான் அதை மறு விசாரணைக்கு உட்படுத்துகிற ஒரு காலச்சூழல். அதுதான் வந்து நவீன காலகட்டத்துக்கான கலை இலக்கியங்களுக்கான அணுகுமுறை. கலை இலக்கியங்களுக்கான ஒரு மீடியா, டிஜிட்டல் மீடியா, ஒரு செய்தியை பதிவு பண்ணுறதோ அவ்வளோதான் வேலையாது. அது எத்தகைய பதிவு, எந்த மாதிரியான உணர்வு, எந்த மாதிரியான சால்வேஷன் அப்படிங்கிறதெல்லாம் வேறுபடும். இப்போ சாதாரணமாக நமக்கு தெரியுமில்ல, உங்களுக்கு தமிழ் எழுதுறதுனாலே அதை நம்ம கவிதைன்னு சொல்லிடுறதில்ல. அவர் பெட்டிஷன் போடுறாருங்க, அவர் வந்து கட்டுரை எழுதுறாருங்க, அவர் கதை எழுதுறாருன்னு சொல்கிறோம்ல. அதே மாதிரி நம்ம வரைகிறதெல்லாம் ஓவியம்னு சொல்லிடுறோம், வரையப்படலாம் ஓவியம், கேட்டார் நவீன ஓவியம், அது கிரியேட்டிவ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். முதல்ல நம்மளை நாமே நிறைவடைகிறோம், நம்மளை நாமே தெளிவடைகிறோம், நம்மளை நாமே அடுத்தவங்களுடைய சுமூகமான உறவு வளர்த்துக்கிறதுக்குமான ஒரு எக்ஸசைஸ். அது அவ்வளோதான் அந்த எக்ஸசைஸு, அதனுடைய வடிவத்தை அது ஏற்றுக்கிறது. அந்த வகையில் வந்து இதெல்லாம் மாடர்ன் கிடையாது, மாடர்னாக ஏதாவது தெரியுங்க அப்படின்னு சொன்னால் நம்பி தொலையாதுங்க. அதுக்காக நான் இவ்வளோ சொல்கிறேன். நான் என்ன பிரியாணி தான் சாப்பிட்டா தான் ஆள் ஷவுட் ஆவாங்க அப்படிலாம் கிடையவே கிடையாது. நீங்கள் சாப்பிட்றத வெண்ணு நல்லா சாப்பிடுங்க, அளவுக்கு அதிகமாக சாப்பிடாதீங்க, எல்லாம் சரியாக போயிருங்கிறது போல். இது மிக அற்புதமான உங்களுடைய பொழுதுகள், மிக அற்புதமான உங்களுடைய ஒர்க்கு. மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி.
ஹாய், ஐ எம் பவித்ரா. நான் ஆர்டிஸ்ட் சுரேஷோட சிஸ்டர் ஆக்சுவலி. சி, இந்த இந்த எக்ஸிபிஷன் நாங்கள் வந்து பார்க்குறதுக்கு வி ஆர் ஸோ ஹாப்பி. ஏன்னா இது வந்து ஒரு 8 months பேக் அவங்க பண்ணும்போது, 1 year பேக்லேருந்து தே ஆர் டூயிங் த ரிசர்ச் ஒர்க். இதில் ஒரு 8 months பேக் மிஸ்டர் பாலாஜி ஸ்ரீனிவாசனோட இதுலேருந்து ஆரம்பித்து பிளான் பண்ணி, ஓகே திரௌபதி கல்ட் அப்படின்ற நேமில் பண்ண போகிறாங்க அப்படின்னு வச்சு எங்கள் எல்லாருக்குமே எக்ஸைட்டிங்காக இருந்தது. அது எப்படி இருக்கும், வாட் இட் இஸ் கோயிங் டு பி, அதில் என்னெல்லாம் இருக்கும். ஏன்னா ஜென்ரலாக ஓகே தெருக்கூத்து பர்ஃபார்மன்ஸுன்றதை நாங்கள் பார்த்துருக்கோம், பட் இது எப்படி இருக்கும் ஒரு பெயிண்டிங் ஃபார்மேட்டில் அப்படின்றது தெரியாமல் இருந்தது. என்ன கைண்ட் ஆஃப் ஸ்டைல்ஸ் அதெல்லாம். அண்ட் பை த பை மிஸ்டர் சுரேஷ், அதாவது என்னோடய பிரதர் இதை ஸ்டார்ட் பண்ணும்போது வி என்ஜாய்டு இட். ஃபஸ்ட்டு நாங்கள் நிறைய கற்றுக்கிட்டோம். இதை வந்து ஒரு குரூப் ஜேர்னின் போது ஒரு டீம் ஒர்க் எப்படி இருந்தது, இதில் லாட் மெனி திங்ஸ் ஹேப்பன். இதில் ஒன் பை ஒன் அவர் பண்ண ஒர்க்குக்கும் அதில் ரிஃபைனரி இருந்ததுக்கும் லாஸ்ட்டில் வந்த அவுட்புட்டும் பார்க்கும்போது, எஸ் எங்களால் வந்து ஈஸியாக அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது. ஏன்னா பாரத கூத்துன்றது வேறு, சித்திரகதின்றது வேறு, இது ரெண்டுத்தையும் ஒரே ஸ்டைலில் நாங்கள் ஒரு இடத்துல காம்பினேட் பண்ணி பார்க்கும்போது நிஜமாகவே திஸ் இஸ் ரொம்ப யூனிக்காக இருக்குது எங்களுக்கு வந்து. இட்ஸ் ரியலி ஐஸ்க்கு வந்து ஒரு நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட்டுன்றதை விட இது ஒரு பிக், இட் கிவ்ஸ் அ பிக் ஹெல்ப் டு த ரிச்சுவல்ஸ் ஆஸ் வெல் அஸ் ஒரு கலாச்சாரத்தை ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிறது இல்லாமல் ஒரு அழியிற கலையை பற்றி இவங்க சொன்ன விஷயம் எடுத்துன்றது நல்லபடியாக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. வெரி ஆல் தி பெஸ்ட் ஆல் தி ஆர்டிஸ்ட். இட்ஸ் அ கிரேட் பர்ஃபார்மன்ஸ் டன் பை ஆல் தி ஆர்டிஸ்ட். சித்திரகதி ஓவியங்களின் மரபில் தமிழகத்தில் பரத கூத்து என்கிற தெருக்கூத்து அனுபவத்தை நினைத்து ஒரு கலை வெளிப்பாடாக இங்கே அமைத்திருக்கிற ஒரு நல்ல நிகழ்வு. இந்த நிகழ்வை ஒரு இதை எப்படி சொல்கிறதுன்னு தெரியல இந்த குழுவினரை, ஏன்னா இது எனக்கு முழுக்க முழுக்க புதுசாக ஒரு இன்னர் ஃப்ளோன்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலி இது ஒரு அவுட்டர் ஃப்ளோ. திடீர்னு கலை உலகத்துக்குள்ளே திடீர்னு ஒரு ஃப்ளோ வருது, எங்கேருந்தோ ஒரு காற்று அடிக்குது. ஆனால் இந்த காற்று இவ்வளோ நேரம் எங்கே இருந்தது, எந்த இடத்துல மையம் கொண்டு இருந்தது, அது எப்படி திசை மாறி வந்ததா, அல்லது முன்னாடியே திட்டமிட்டு எங்கேயோ மையம் கொண்டு இருந்து இங்கே வீசியதான்னு தெரியல. ஏன்னா இந்த விஷயங்கள்லாம் திடீர்னு நடக்கிற விஷயங்கள் இல்லை. திடீர்னு காசல் எஃபெக்ட், ஒரு காரணமும் இல்லாமல் எதுவும் வந்து எழுதுறாது. எல்லாத்துக்கும் ஒரு காரணங்கள் இருக்குது. இப்போ வந்து இதில் வந்து ஒரு 7 ஓவியர்கள் நினைக்கிறேன். 7 ஓவியர்கள் இவர்களை ஒருங்கிணைக்க பாலாஜி சீனிவாசன் என்கிற ஒரு ஓவியர், அவர் தன்னை முன்னிறுத்தி கொள்ளாமல் இவர்களை எல்லாம் ஒரு மாலையில் ஒரு நூல் கோர்த்து கொண்டு, மணிகளை எல்லாம் கோர்த்து கொண்டிருந்தால் அந்த நூல் கண்ணுக்கு தெரியாது, அந்த மணிகள் தான் தெரியும். ஆனால் இந்த மணிகளை உள்ளீராக ஒரு நூல் கோர்த்து கொண்டிருப்பது அந்த நூலை கோர்த்தவருக்கு, அந்த அந்த மாலையை பற்றி நுணுகி ஆராய்பவர்களுக்கு தெரியும். அப்படி இந்த பாலாஜி ஸ்ரீனிவாசன் என்கிற ஒரு நூல் இதற்குள்ளே அப்படியே எல்லாரையும் கோர்த்துக்கிட்டு போயிருக்கு. இந்த 7 பேரும் இந்திரா சேஷாத்ரி, மீனாட்சி மதன், சோபா ராஜகோபாலன், சுரேஷ், ராஜஸ்ரீ மணிகண்டன், சண்முகப்பிரியா, வைஷ்ணவி ஸ்ரீகாந்த் ஆகிய இந்த தனிப்பட்ட ஓவியர்கள், இவங்கெல்லாம் எந்த மூலையில் இருந்தாங்க, எத்தனை தோசை சுட்டுக்கிட்டு இருந்தாங்க, திடீர்னு என்றைக்கு பேனாவை எடுத்தாங்க, என்றைக்கு கலரை தொட்டாங்க, என்றைக்கு இந்த கூத்தோட அனுபவப்பட்டாங்க, ஒன்றுமே தெரியல. இதெல்லாம் ஏதோ ஒரு அமைதியாக நடந்திருக்கு. இது எப்போ நடக்க ஆரம்பிச்சுது, இதனுடைய விதை என்றைக்கு ஊன்றப்பட்டது தெரியல. ஆனால் இந்த கேட்டலாக்கை நான் கொஞ்சம் புரட்டி பார்த்தபோது, நேற்றுக்கு நான் வந்துட்டேன், நேற்றுக்கே வந்து எல்லா ஓவியங்களையும் பார்த்துட்டு இந்த கேட்டலாகையும் வாங்கி ஒரு பார்வை பார்த்துட்டு இந்த கவிதை அனுபவத்தெல்லாம்
நம்ம சங்கர் ராமசுப்ரமணியனுடைய கவிதைகளை எல்லாம் படிச்சுட்டு மொத்த அனுபவத்தையும் பார்த்தபோது இதுக்கான விதையை ஊன்றியவன் ஒருத்தன் இருந்திருக்கான். அவன் யாருன்னா எம்டி முத்துக்குமார் சாமி. எம்டி முத்துக்குமார் சாமி எங்கள் காலகட்டத்திலேயே ஒரு பெரிய ஒரு அதிநவீன ஒரு அவன்கார்டு போயிட்டா வந்துடுவானோ அப்படின்னு நாங்களாம் எதிர்பார்த்த ஒரு ஆள். அந்த எம்டி முத்துக்குமார் சாமி ஒரு பல நாள்களுக்கு முன்னாடி, பல ஆண்டுகளுக்கு முன்னாடி மியூசியமில் ஒரு இது ஒன்று நடத்துகிறார். பல்வேறு மாநிலங்களை சேர்ந்த கலை விற்பனர்கள் வந்து அந்த கைவினைஞர்கள் வந்து செய்கிற ஒரு நிகழ்வை நிகழ்த்துகிறார். அதில் பாலாஜி ஸ்ரீனிவாசன் என்கிற ஒரு ஆர்வம் உள்ள ஒரு சக்தி, அது இளைஞரோ தனிமனிதனோ இல்லை ஒரு சக்தி அங்கே போகுது. அது என்ன செய்யுதுன்னா இந்த விஷயங்களையெல்லாம் தெரிஞ்சுக்குது. தெரிஞ்சுக்கிட்டு அதுக்குள்ளே ஒரு விதை எங்கேயோ ஜெர்மினேட் ஆகுது. ஜெர்மினேட்டாக எந்த வித ஆர்ப்பாட்டமும் இல்லாமல், எந்த வித ஆர்வாரங்களும் இல்லாமல், எந்த வித முன்னிறுத்தல்களும் இல்லாமல் இந்த கேட்டலாகில் எடுத்து பார்த்தா அவருடைய ஃபோட்டோ கூட இல்லை. சும்மா பாலராஜ ஸ்ரீனிவாசன் ஒரு பேர் இருக்குது, நான் தேடி பார்த்தேன் அவர் ஃபோட்டோ இருக்கான்னு, இல்லை. அந்தளவுக்கு தன்னை முன்னிறுத்தி கொள்ளாமல் ஒரு நல்ல லீடரினுடைய குவாலிட்டி அது, அப்படி முன்னிறுத்தி கொள்ளாமல் ஏதோ ஒன்று நிகழ்ந்திருக்கு. சரி, இது என்ன நிகழ்ந்திருக்கு, இவங்கெல்லாம் சேர்ந்து எதை நோக்கி செஞ்சுருக்காங்க, இவங்களுக்கு ஏதாவது இடன் அஜெண்டா இருக்கா? நான் ஒரு விமர்சகன் இல்லையா, முதல்ல என்னுடைய வேலை என்னென்னா இவங்களுடைய இடன் அஜெண்டா என்ன, மறைமுகமான செயல் திட்டம் என்ன, இதெல்லாம் செய்கிறாங்களே இவங்க ஏதாவது ஃபாரின் ஃபண்ட்ஸுக்கு ட்ரை பண்ணுறாங்களா, ஃபோர்ட் ஃபவுண்டேஷனுக்கு போகிறாங்களா, இல்லைன்னா வேறு அமெரிக்கன் இதில் இந்த ஜெர்மன் கான்சுலேட்லேருந்து பணம் வாங்குறாங்களா, அது மாதிரி இடன் அஜெண்டா ஏதாவது வச்சுருக்காங்களான்னு பார்த்தா என் கண்ணுக்கு புலப்பட்ட வகையில் தெரியவில்லை. அப்போ இதனுடைய இடன் அஜெண்டா என்ன அப்படின்னா ஒரே ஒரு அஜெண்டா தான், என்ன, மக்களின் கலைகளை மக்களின் கூட நின்று புரிந்து கொண்டு அவர்களிடமிருந்து கற்றுக்கொண்டு அவர்களுக்கு திருப்பிக் கொடுப்பது, ஒரே ஒரு அஜெண்டா. பல்வேறு விஷயங்களினுடைய ஒருங்கிணைப்பு இங்கே நிகழ்ந்திருக்கு. எப்படின்னா நம்மளுடைய கலைகள் நிறைய பேர் என்கிட்ட சொன்னாங்க, இதனுடைய பின்னால் இருந்து இயங்கிய பல்வேறு சக்திகள், அதில் ஒருத்தர் அவருடைய பெயரை மறந்துட்டேன், வழக்கறிஞர் உங்கள் பேர் காந்தி, காந்தி போன்ற நல்ல சக்திகள்லாம் இது கூட இருந்து இணைந்து இருக்குது. அவர் அடிக்கடி சொல்கிற வார்த்தை, இது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக நாங்கள் பண்ணோம், எக்ஸ்பெரிமெண்ட்டாக பண்ணோன்னு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, உண்மையிலே இது வந்து இயல்பாக நடந்தேற வேண்டிய ஒரு விஷயம், இது எக்ஸ்பெரிமெண்ட்டாகவே இல்லை. ஒரு ஆக்சுவலி நம்மளுடைய மரபிலிருந்து கற்றுக்கொண்டு தற்கால கலைக்கு வருவது என்பது ரொம்ப இயல்பாக நடந்தேறி இருக்க வேண்டிய ஒரு விஷயம், நடுவில் அது வந்து தடைப்பட்டு விட்டது. அந்த விஷயம் இன்றைக்கு ரொம்ப இயல்பாக நடந்தேறி இருக்கிறது. இப்படி இயல்பாக நடந்தேறி இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, அந்த ஒரு எம்பாத்தின்னு ஒரு வார்த்தை இருக்குது, அந்த மக்கள் கலைகளின் மீது இருக்கிற ஒரு உண்மையான நிஜமான ஒரு அக்கறை. இதில் வந்து எனக்கு தெரிஞ்ச வரையில் இதில் இருக்கிற ஓவியர்கள் பல பேர், ஐ மே பி ராங் ஆல்சோ, பட் கரெக்ட் மீ, இவர்கள் பெரும்பாலானவர்கள் நகர்ப்புறத்தை சார்ந்தவர்கள் தான் நினைக்கிறேன். கிராமங்கள்லேருந்து இந்த கலைகளை வந்து இவங்க கூடியே இருந்து கூத்து பார்த்து, ராத்திரெல்லாம் கூத்து பார்த்து வயக்காட்டுக்கு போய் வந்தவங்களா தெரியல எனக்கு. ஆனால் இவங்களுக்கு ஒரு எம்பாத்தி இருக்குது. இப்போ இந்த ஓவியர்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த நிகழ்ச்சியினுடைய ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னவா எனக்கு தோணுதுன்னா, எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியை படுத்துகிற விஷயம், பல்வேறு உடைப்புகளை இது ஏற்படுத்தியிருக்கு. எப்படின்னா ஒரு பழமையிலிருந்து தற்கால வெளிப்பாட்டுக்கு ஒரு நகர்வு ஏற்பட்டிருக்கு. மராட்டிய ஓவிய மரபை தமிழ்நாட்டு தெருக்கூத்து மரபோடு இணைக்கிற ஒரு உரையாடல் நிகழ்ந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரு நிகழ்கலை என்பது ஒரு ஓவிய கலையாக உருமாறுகிற ஒரு உருமாற்றம் நிகழ்ந்திருக்கு. இப்படி பல்வேறு டயலாக்ஸ் இதுக்குள்ளே உண்டாகிருக்கு. பல்வேறு இதுவரையிலும் ஒரு வாட்டர் டைட் கம்பார்ட்மெண்ட்டில் இயங்கிக்கிட்டு வந்த பல்வேறு விஷயங்கள் ஒன்றாக இணைந்து இருப்பது என்பது தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இது மட்டும் இல்லாமல் நான் ஒரு கவிஞனாகவும் ஓவியம் குறித்த எழுதுகிறவனாக இருக்கிற விதத்தில் என்ன ரொம்ப சந்தோஷப்படுத்துகிற விஷயம், பெரும்பாலும் ஓவியர்கள் தனித்தும் கவிஞர்கள் தனித்தும் இயங்குகிற நம்ம சூழலில் கவிதையும் இதனோடு சேர்த்திருப்பது, அதே நேரத்தில் அந்த கவிஞருக்கு உரிய மரியாதை கொடுத்து அவன் இதனுடைய ஒரு இலஸ்ட்ரேட்டராக
இதை பற்றி விளக்கி எழுதுகிற விளக்குறை எழுதுனவனா கவிஞர் இல்லை. அவன் இந்த ஓவியங்கள்லேருந்து பெற்ற ஒரு உத்வேகத்தில் ஒரு சில வரிகளை எழுதியிருக்கிறான், ஒரு சில வார்த்தைகளை எழுதியிருக்கிறார். அந்த வார்த்தைகளும் இந்த ஓவியங்களும் கோஎக்ஸிஸ்ட் ஆகிறது. ஒரு ரொம்ப ஒரு அர்த்தபுஷ்டியான, எல்லோரும் ஒன்றாக இருந்து அந்த அனுபவத்தை மேலும் ஆழப்படுத்துகிற ஒரு முயற்சி. இது எல்லாமே வந்து ரொம்ப ஒரு அமைதியான முறையில், ரொம்ப சிறப்பான முறையில் இந்த இடத்துல நிகழ்ந்திருக்கிறது. இது வந்து ரொம்ப நாளாக இதன் மீது வேலை செய்து தான் இருக்கணும் அப்படின்றதுக்கான சகல விதமான நிறுவனங்களும் இந்த ஓவியங்கள்லேயே நமக்கு தெரியுது. அடுத்தது வந்து இப்போ நம்ம இந்த ஓவியர்கள் எல்லாம் வந்து பல்வேறு விஷயங்களை எப்படி ஒரு அண்மைக்காலப்படுத்தியிருக்காங்க. இப்போ ஒரு ஓவிய பார்வை எல்லாத்தையும் பார்த்து ரசிக்கிற ஒரு ரசிகன், ஒரு ஓரத்து ரசிகன் என்கிற வகையில் என்னை ரொம்ப ஆச்சரியப்படுத்துகிற விஷயம் என்னென்னா, இதில் இருக்கிற இந்த சூரியன் மட்டுமே எத்தனையோ விதமான சூரியன்கள், இந்த சூரியன்கள் எல்லாம் அந்த மரபார்ந்த சூரியனை, ஒரு சூரியனை சுற்றி அந்த ஐம்பெரும் ஐம்பூதங்களும் இருக்குது. ஒரு சூரியன், ஒரு நிலா, எல்லாமே வந்து ரொம்ப ஒரு அது என்ன சொல்கிறது, அதுக்கு எல்லாமே உயிர் கொடுத்து அது ஒரு மனித தன்மை ஆக்கியிருக்காங்க. எல்லாம் மீசைசையோட ஒரு நிலா, நிலா வந்து பெரும்பாலும் பெண்ணோட தான் உருவகிச்சிருக்கோம். அதை ஒரு ஒரு அதனுடைய ஜெண்டரையே மாற்றி யோசிக்கிறோம் நம்ம. அப்போ ஜெண்டர் மாற்றி யோசிக்கிற மரபு நம்மக்கிட்ட இருந்திருக்கு. நிலா வந்து ஒரு ஆண்மகனாகவும் நினைக்கிற ஒரு மரபு இருந்திருக்கு. சந்திரன்னு புராண கதைகள்லாம் சொல்லுது. அப்போ வந்து புராணங்களுக்குள்ளேயும் நாட்டுப்புற பாடல்களுக்குள்ளேயும் அதுக்குள்ளேயும் போய் வரும்போது நமக்குள்ளே ஒரு புதிய விதமான ஒரு சக்தி, புதிய விதமான ஒரு ஜீவசக்தி வெளியிலேருந்து வருது. இந்த ஜீவசக்தி எங்கேருந்து வந்தது அப்படின்னு சொன்னால், ஏதோ காலத்திலேருந்து ஒரு நீங்கள் பாலாறு பார்த்துருப்பீங்க போகிற வழியில். இந்த பாலாறில் வந்து பெரும்பாலும் மணலோடு இருக்கிறது தான் நிறைய பேர் அண்மை காலத்தில் நம்ம பார்த்துருக்கோம். பாலாற்றில் தண்ணி பார்த்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. தண்ணி பார்த்தோம், நான் பாலாற்றில் தண்ணி பார்த்தவங்க கூட பெருமையாக சொல்லிக்கலாம், அந்தளவு வயதானவங்க. ஆனால் அந்த பாலாத்துக்கு கீழே, அந்த மணலுக்கு கீழே நதி ஓட்டம் இருக்கும். மணலுக்கு கீழும் நதிகள் ஓடிக்கொண்டிருக்கும். அந்த மணலுக்கு கீழும் ஓடும் நதிகள் எவை என்பது கண்டிருக்கிறது தற்கால ஓவியனுடைய மிகப்பெரிய சவால், மிகப்பெரிய ஒரு ஊற்று. இப்போ வந்து சந்திரோபத்தியெல்லாம் நாங்கள் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறதுக்கு காரணம் என்னென்னா, அந்த நதி ஓட்டத்தை கண்டு எடுத்தவனா. அதுக்காக தான் வந்து சந்திரன் நம்ம வந்து ரொம்ப பாராட்டி பேசுகிறோம். ஏன்னா இதுக்குள்ளே ஓடுற இந்த நதி, ஒரு மணலுக்கு கீழும் ஓடும் இந்த நதிகளை கண்டெடுத்து அதை தற்கால ஓவிய வெளிப்பாட்டுக்கு பயன்படுத்துவது என்பது மிகப்பெரிய ஒரு விஷயம். இதற்கு வந்து இங்கே வந்து ஒரு நல்ல ஒரு தொடக்கமாகவும் மிக காத்திரமான ஒரு விஷயமாகவும் இங்கே நிகழ்ந்திருக்கிறது. இதை பற்றி ரொம்ப அதிக நேரம் எடுக்கவானு நினைக்கிறேன். ஏன்னா இதில் வந்து ஒரு சில வெளிப்பாடுகள்லாம் எடுத்து பார்த்தா, அந்த பசிலை பற்றி சொல்லும்போது அந்த கொசுவத்தி சூழல் மாதிரியான ஒரு இதை ஒன்று அங்கே போட்டிருக்காங்க. அது வந்து இந்த மரபில் இல்லாமல் இன்றைய தற்கால வெளிப்பாடு அது. அதே மாதிரி இந்த குழந்தை வயிற்றுக்குள்ளே இருக்கிற அந்த படம், இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு தற்கால வெளிப்பாடு. இந்த தற்கால வெளிப்பாடுகளெல்லாம் இவங்க செய்தபோது இவங்களுக்கு எந்த தைரியம் கொடுத்த, அதே மாதிரி ஒரு போர்க்களை காட்சி ஒன்று இருக்கு இல்லை, ரொம்ப அற்புதமான வெளிப்பாடு அது. அந்த போர்க்களை காட்சி அவங்க விவரித்த விதம், இப்போ சந்திரமன்னா மேலே அந்த பகடை வந்து மேலே போட்டிருக்காங்க. போடும்போதே அது ரொம்ப வெளிப்படையாக விளங்கி தோன்றுது நமக்கு, இது வந்து ஒரு சூதாட்டம் பற்றியது அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி இங்கே அந்த சூரியனை சுற்றி எட்டு வட்டங்கள் போட்டு அந்த ஒவ்வொரு எட்டு வட்டத்துக்குள்ளேயும் ஒரு ஒரு குறியீடுகள் போட்டிருக்கு. அந்த குறியீடுகள்லாம் எவை, அதுக்கெல்லாம் அர்த்தங்கள் என்ன, அந்த குறியீடுகளை சார்ந்த அர்த்தங்களையெல்லாம் நம்ம இழந்துக்கிட்டு வந்துட்டோம். ஒவ்வொரு குறியீடுக்கும் கல்ச்சரலி கோடட், ஒவ்வொரு கோட்டுக்கும் ஒரு கல்ச்சர் பின்னாடி நின்று இயக்குது. அப்போ அந்த கோடுகள், அதனால தான் நம்ம என்ன செஞ்சுருக்கோம், ஆதிகாலத்தில் நம்ம அந்த சாதாரண இந்த தகட்டில் வந்து சக்கரங்கள்லாம் பண்ணி ஒரு கடையில் வைப்பாங்க. ஏன்னா சக்கரங்களை எழுதி வச்சா, ஓம் கிளீம் எல்லாம் எழுதி வச்சா அந்த வியாபாரம் கூடிடும் அப்படிலாம் நம் முன்னோர்கள் நம்பினார்கள். ஏன்னா அவங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு கோட்டுக்கும் ஒரு அதிர்வு இருக்குது, அந்த கோட்டினுடைய அதிர்வு நம்மளுடைய மூளையை பாதித்து நம்மளுடைய சிந்தனையை பாதிக்கிறதுன்னு நம்பினார்கள். அதனால தான் அந்த சக்கரங்கள் மூலமாக நம்மளுடைய சிந்தனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணாங்க.
அப்போது ஒவ்வொரு குறியீட்டுக்கும் ஒவ்வொரு கோட்டுக்கும் ஒவ்வொரு பண்பாட்டு அர்த்தங்கள் ஏராளமாக இருக்குது. அந்த அர்த்தங்கள் எல்லாம் வந்து இங்கே வந்து அழகாக எடுத்துகிட்டு வந்து அந்த குறியீடுகளை எல்லாம் சொல்லியிருக்காங்க. மரங்கள் எல்லாம் வந்து அதை வெளியிட்டிருக்கிற விதம் ரொம்ப அற்புதமாக இருக்குது. நான் சொன்னது வந்து அரவான் வியூஸ் தி வார் என்கிற சுரேஷ் வரைஞ்ச அந்த இதில் பார்த்திங்கன்னா அந்த போர்க்கள காட்சி ரொம்ப ரொம்ப சிறப்பான முறையில் காட்டப்பட்டிருக்கு. இப்போது இந்த ஓவிய முறையை எல்லாம் நம்ம வந்து தற்கால வெளிப்பாட்டுக்கு கொண்டு வருவது என்பது இப்போ வந்து மாடர்ன் ஆர்ட்டு நவீன ஓவியம் அதை பற்றி சர்ச்சையில் நான் நுழையிலனாலும் ஒரே ஒரு மறைபுதை மட்டும் நான் விடுவிக்க விரும்புகிறேன். என்னென்னா மாடர்ன்னு சொன்னவனே பெரும்பாலும் நம்ம வந்து வெஸ்டர்ன் யூஸ் தட்டோம். மாடர்ன்றது வந்து வெஸ்டர்னா வெஸ்டர்ன் தாட்டோடு சம்மந்தப்பட்டது. ஏன்னா நம்ம வந்து ஒரு காலனி ஆதிக்கத்துக்கு இருந்ததுனால நம்ம வந்து மாடர்ன் சொன்னவனே வெஸ்டர்ன்னு போயிடுறோம். ஆனால் அது வந்து மாடர்ன் நீ நாட் பி வெஸ்டர்ன். மாடர்ன் வந்து இப்போ வந்து நந்தலால் போஸ் வந்து ஒரு ஆட்டை வரையணும்னு சொன்னால் ஆட்டை வந்து ஒரு தடவை சத்யசித்ரை வந்து ஒரு ஆடு படம் வரைஞ்சிருந்தார். இந்த சத்தியத்திலேயே குறித்து குறிப்பிடுக்கிறார். ஒரு ஆட்டினுடைய படம் வரைஞ்சிட்டு இருந்தபோது நந்தலால் போஸ் அந்த ஆட்டை வந்து மரத்தில் கட்டிகிட்டு இருந்ததா அதை வந்து படமாக வரைஞ்சிருந்தார். அப்போ வந்து அந்த பக்கம் போன நந்தலால் போஸ் சொன்னாராம், அந்த ஆட்டை வந்து மரத்தில் கட்டிட்டு நீங்கள் வந்து வரையக்கூடாது. அப்போ அதனுடைய ஆட்டு தண்ணியே இருக்காது, அதில் ஆட்டினுடைய சாரமே அங்கே இருக்காது. ஆட்டை அவுத்து விட்டுருங்க, அது ஆடு அப்படியே போய்கிட்டே இருக்கும், அதுக்கு பின்னாடி போய் டிராயிங் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த ஆட்டுத்தன்மைன்றது வரும் அதில் அந்த டிராயிங்லன்னு சொல்லி. இது இப்போ மரபு தான் நம்மளுடைய மரபு. இன்னொன்று நம்ம இந்த மரபுகள் எல்லாம் பெரும்பாலும் உடனடியாக பல பேர் தற்கால ஓவிய சிந்தனை பள்ளியை சார்ந்தவர்கள் சொல்லக்கூடிய குற்றம் என்னவாக இருக்கும்னு சொன்னால் இதெல்லாம் கிராஃப்ட் ட்ரெடிஷன். இந்த கிராஃப்ட் ட்ரெடிஷன் ஆர்ட் ட்ரெடிஷன்றதே வந்து பிரிட்டிஷ்காரர்கள் நம்முடைய அந்த கல்விக்கூடங்களை பிரிட்டிஷ் கல்விக்கூடங்களை நிறுவிய பிறகு அவர்கள் செய்த ஒரு பெரிய மாய்மாலம் தான் இந்த ஆர்ட் கிராஃப்ட்ன்றது. என்னென்னா ஆர்ட் ட்ரெடிஷன் கிராஃப்ட் ட்ரெடிஷன் சொல்லி என்ன செஞ்சாங்க, ராயல் ஸ்கூல் ஆஃப் ஆர்ட்லேருந்து கொண்டு வந்த கோல்டன் செக்ஷன் அது இது எல்லாத்தையும் வந்து ஃபைன் ஆர்ட்னு சொல்லிட்டு நம்ம ஊரில் பண்ணிட்டு இருந்த அந்த பேசிக் ட்ராயிங்ஸ் எல்லாம் வந்து கிராஃப்ட்ன்னு சொல்லிட்டாங்க. இது ரெண்டும் பிரித்தது கூட பரவாயில்ல, ஓரளவு சகிச்சுக்கலாம். அதை ஒன்று மேலே வச்சு ஒன்று கீழே வச்சாங்கல்ல, அங்கே தான் மிகப்பெரிய மோசடி நடக்குது. ஃபைன் ஆர்ட் உயர்வானது, கிராஃப்ட் தாழ்வானதுன்னு சொல்லி நம்ம ரொம்ப அடிப்படையாக தெரிஞ்சுக்கொண்ட விஷயம், இந்தியன் ட்ரெடிஷன் இஸ் கிராஃப்ட் ட்ரெடிஷன். திருப்பி செய்தலில் எந்தவித தவறும் இல்லை என்று நம்புகிற ஒரு சமூகம் நம்மளுடைய சமூகம். ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம், அற்புதமான ஒரு விஷயம், நல்ல ஒரு அனுபவம். ஒரு ஓவியர்கள்ன்ற வகையில் கூட நமக்கு வந்து இது பார்க்கும்போதே அப்படி ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சி உருவாக்குது. இது வந்து திருப்பணம் வந்து நடந்ததில்லை. ஒரு பூ வந்து திடீர்னு காலையில் பூக்குதுன்னு சொன்னால் ஒரு காரண காரியத்தின் நிறைவு மலராக வடிவெடுத்தது. பல்வேறு அந்த அந்த ஒரு செடி அந்த இடத்த விட்டு ஓடி போகாமல் நின்று போராடி ஒரு ஆடு வந்து மேய்ஞ்சாலும் தாக்கு பிடிச்சி மழை வெயில் காய்ஞ்சாலும் தாக்கு பிடிச்சி பிடிவாதமாக நின்று வளர்ந்து அது ஒரு பூவை பூக்குது. அப்படி பூத்த ஒரு விஷயமாக தான் இது எனக்கு தோணுது. இது ரொம்ப வரவேற்கக்கூடிய விஷயம். நாங்கள்லாம் ஒரு தமிழ் அழகியல்னு சொல்லி ஒரு புத்தகம் எழுதியிருக்கேன். அந்த புத்தகத்தை நான் ஆர்கியூ பண்ணுறது என்னென்னாக்கா, தமிழர்களுக்கும் தனியான அழகியல் கூறுகள் இருக்குது. அந்த அழகியல் கூறுகளை வந்து தற்கால கலை வழிபாடுகளை உள்ளவர்கள் அறிந்து கொண்டு அதெல்லாம் பயன்படுத்தினார்கள், இன்னும் சிறப்பாக இருக்கும் என்பது தான். இதில் வந்து நம்ம செய்ய வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம், இப்போ இந்த இறுதி பகுதியில் நான் குறிப்பிட வேண்டிய விஷயம் என்னென்னா, இது நடந்திருக்கிறது. நம்ம பாலாஜி ஸ்ரீனிவாசன் முன் நின்று இதை நடத்தியிருக்கிறார். அவரோடு ஒத்திசைந்து மிக உன்னதமான ஒரு அனுபவத்தை பகிர்ந்து கொண்டு ஒரு சிறந்த ஒரு கலை வழிபாட்டை இங்கே பதிவு செய்திருக்கிறார்கள். இதற்கு அடுத்த கட்டமாக என்ன செய்ய போகிறார்கள், என்னவாக இருக்கும் என்கிற ஒரு ஆவல் எனக்கு ஏற்படுது. இது வந்து ஆவல் தான். அடுத்து என்ன செய்வாங்க, இப்போ எதையுமே ஒன்று செய்து முடித்தவொடனே சரி இதுக்கு அடுத்த கட்டம் என்னவாக இருக்கும், இதை போலேயே இன்னொரு ஷோவாக இருக்கக்கூடாது, அதுதான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். இது ஒரு கலை விமர்சகன்ற பெரிய பீடத்திலலாம் நான் சொல்லலை, ஒரு ஓரத்து ஓவியத்தை பார்த்து ரசிக்கிற ஒரு ரசிகனாக சொல்கிறேன். என்னுடைய இது என்னென்னா, இதுக்கு அடுத்த கட்டமாக நிச்சயமான இது மாதிரியே ஒரு கண்காட்சியை முயற்சி பண்ணாதீங்க. இதுக்கு அடுத்து இதை பற்றி நிச்சயமாக உங்களுக்குள்ள ஒரு பெரிய உரையாடல் நிகழ்ந்திருக்கு, நிறைய விவாதங்கள் நிகழ்ந்திருக்குன்றதெல்லாம் ஓவியங்களில் தெரியுது. இந்த வெறும்னு ரெண்டு பேரும் போய் பார்த்துட்டு இதையும் இதையும் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணிடணும் ஒரு அப்படின்னு சொல்கிற விஷயம் இல்லை.
ஒரு நல்ல விவாதங்கள்ல நடந்திருக்கு. அந்த விவாதங்களினுடைய வெளிப்படையாக தான், ஒரு வெளிப்பாடாக தான் இது நிகழ்ந்திருக்கிறது. இதனுடைய அடுத்த கட்டமாக இன்னும் ஒரு ஆழமான ஒரு விவாதங்களுக்கு சென்று அதை வந்து எம்டி முத்துக்குமார் சாமி போன்ற இது குறித்த நிறைந்த அறிவுள்ளவர்கள், அதுவும் வந்து நீங்கள் உங்களுடைய இந்த கருத்தரங்கத்தை ஒருங்கிணைத்த நம்மளுடைய முருகன் அவர்கள்லாம் வந்து இந்த ஒரு ஃபீல்டு லெவல்லையே போய் இதெல்லாம் வேலை செய்கிறவங்க, இவங்க கூடலாம் உட்காந்து இது பற்றியெல்லாம் நிறைய விவாதிக்கிற போது புதிய புதிய கலை வெளிப்பாடுகளை நீங்கள் கொண்டு வந்து வைப்பீர்கள். அது இந்த மண்ணிற்கு அந்நியமில்லாத அற்புதமான ஒரு புதிய இந்திய மரபை, இந்திய கலை மரபை கண்டுபிடிப்பதற்கு பயன்படும். ஒரு கண்டுபிடிப்பை நீங்கள் நிகழ்த்த வேண்டும். அந்த கண்டுபிடிப்புக்கான சகல சாத்தியக்கூறுகளும் இங்கே இருக்கின்றன. அத்தகைய ஒரு கண்டுபிடிப்பு நிகழும் என்கிற ஒரு